ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர்ஸோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, ஷேர் மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நாம் சாப்டர் வைஸில் வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி அந்த சாப்டரில் பங்கு சந்தையில் பொதுவாக பயன்படுத்துகிற வார்த்தைகள், அதோட மீனிங்ஸ் என்ன அப்படிங்கிறத தான் இந்த சாப்டர் 6 பார்க்க போகிறோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே உங்கள் ஃப்ரெண்டுங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஒரு நல்ல ஸ்டாக் புரோக்கர் தேடிட்டுருக்கீங்க, இல்லை நீங்கள் ஆல்ரெடி பண்ணிட்டுருக்கிற ஸ்டாக் புரோக்கரை விட ரொம்ப நல்ல சர்வீஸ் கொடுக்குற ஒரு ஸ்டாக் புரோக்கர், ரொம்ப லோயஸ்ட் புரோக்கரேஜா, அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரானரியா உங்களுக்கு லிவரேஜ், அதுக்கப்புறமா வந்து நல்ல இண்டிகேட்டர்ஸ், நம்ம ட்ரேட் பண்ணும்போது நமக்கு இண்டிகேட்டர்ஸ் எந்த அளவுக்கு சப்போர்ட்டா இருக்கு, மொபைல் ட்ரேடு பிளஸ் வந்து வெப் ட்ரேடு, இந்த மாதிரி எல்லா விதத்திலயுமே வந்து ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கிற கம்பெனி தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க பார்த்துட்டு இருக்கிற வீடியோக்கு கீழே இருக்கிற தமிழ் ட்ரேடர் ஜோன் அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க் இந்த சேனல் பேஜ்குள்ள உங்களுக்கு கொண்டு வரும். சேனல் பேஜ்ல இருக்கிற இந்த ஓபன் டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கிற லிங்கை கிளிக் பண்ணி உங்க டீடைல்ஸ் நீங்க அப்டேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் டைரக்டா நீங்க ஓபன் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் நியரஸ்ட் பிரான்ச்லேருந்து உங்களுக்கு கால் வரும். ஸோ அவங்கக்கிட்ட கம்ப்ளீட்டாக டீட்டெயில்ஸை பற்றி விசாரிச்சுட்டு கூட நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். சப்போஸ் இந்த வீடியோவை நீங்கள் மொபைலில் பார்த்துட்டுருக்கீங்கன்னா இந்த அபோட்டுக்கு கீழே இருக்கிற ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட்டில் உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நாம் அதிகமாக யூஸ் பண்ணுற வார்த்தையில் பார்க்க போகிறது வந்து புல் மார்க்கெட். புல் அப்படின்னாலே நமக்கு காலை அப்படின்னு தெரியும். ஸோ காலை மாதிரி மார்க்கெட் சீறிக்கிட்டு மேலே போகுது அப்படின்னா அப்போ அதை வந்து புல்லிஷ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு கன்ஃபார்மாக இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து நல்லா ஏறப்போகுது, ஸோ ட்ரெண்டு வந்து இப்போ வந்து பாசிட்டிவாக இருக்குது, எல்லாம் க்ரீனிஷாக காட்டுது அப்படின்னாலே அதை வந்து மார்க்கெட் செம்ம புல்லிஷில் இருக்குது அப்படின்னா குறிப்பிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் வந்து நம்ம புல் மார்க்கெட் அப்படிங்கிறது சொல்கிறோம். அந்த டைம் பீரியடுக்கு அது வந்து புல்லிஷாக இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி பியரிஷ் மார்க்கெட், பியர் மார்க்கெட், பியர்னால் கரடின்னு நமக்கு தெரியும். ஸோ கரடி மாதிரி ரொம்ப ஸ்லோவாக அப்படியே ஊர்ந்து போகுது, ரொம்ப டவுனில் இருக்குது அப்படின்னாலே அதை வந்து பியரிஷ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கரடி சந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து ஒரு ஸ்டாக்கோ இல்லை இண்டெக்ஸோ வந்து டவுன் ட்ரெண்டுக்கு போகுது, ஸோ மார்க்கெட் வந்து இன்னும் டவுனில் இருக்கும் அந்த டைம் பீரியடுக்கு அப்படின்னா மார்க்கெட் எப்படி இருக்குது, பியரிஷாக இருக்குது, பியரிஷ் மார்க்கெட் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லுவாங்க. அடுத்தது ட்ரெண்டு. ட்ரெண்ட் அப்படிங்கிறது யூஸ்வலாக வந்து மார்க்கெட்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து இந்த ட்ரெண்ட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மார்க்கெட் எப்படி இருக்கு, பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னா அப்போ உடனே வந்து ட்ரெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ ட்ரெண்ட் வந்து பியரிஷா இருக்கா, அப்படி மார்க்கெட் நல்ல பாசிட்டிவா இருந்தா ட்ரெண்ட் வந்து புல்லிஷா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நெகட்டிவா இருக்கு, இறங்கிட்டு இருக்கு, ஸ்டாக்ஸோட ப்ரைஸ் எல்லாம் இறங்கிட்டு இருக்கு அப்படின்னா அப்போ அவங்க வந்து ட்ரெண்ட் வந்து பியரிஷா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க்கெட்டோட ட்ரெண்ட் வந்து பெருசா எந்த மூமெண்ட்டுமே இல்லை, 11,000 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா 11,100 போகுது, திரும்ப 11,050 வருது, திரும்ப இந்த மாதிரி மார்க்கெட்ல பெருசா புல்லிஷும் இல்லை பேரிஷும் இல்லைன்னா சைட்வே, ட்ரெண்ட் வந்து சைட்வேல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ரெண்ட்ங்கிற வார்த்தை அதிகமா யூஸ் பண்ணுவாங்க, அதோட அர்த்தங்கள் வந்து இதுதான். அடுத்தது வந்து ஃபேஸ் வேல்யூ. இது நம்ம கம்பல்சரி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஃபேஸ் வேல்யூ ஆஃப் அ ஸ்டாக், அதாவது முகப்பு விலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கம்பெனி ஐபிஓ மூலியமா ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி ட்ரேடிங்க்கு லிஸ்ட் ஆகிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ அந்த ஐபிஓவில் அவங்க என்ன வேணாலும் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸை அவங்க நிர்ணயம் பண்ணலாம், ஆனால் இந்த ஃபேஸ் வேல்யூ மேக்ஸிமம் இந்த 10 ரூபாய்க்குள்ளே இருக்கும்னு குறிப்பிட்டு சொல்லுவாங்க. ஸோ அவங்க ஏன் அந்த ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய், 5 ரூபாய், 3 ரூபாய், 2 ரூபாய் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஃபேஸ் வேல்யூஸ் இருக்கும். ஸோ அது ஏன் அந்த ஃபேஸ் வேல்யூ வந்து ஏன் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, சப்போஸ் அந்த கம்பெனி வந்து ரொம்ப டவுன் போயிடுச்சு, ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் ஒரு ஸ்டாக், அதோட ஃபேஸ் வேல்யூ 5 ரூபாய் இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனி திவாலாகி இழுத்து மூடுற நிலைமைக்கு வந்தால் கூட நம்ம எத்தனை பங்குகள் வச்சிருக்கிறோமோ அந்த ஃபேஸ் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்களோ நம்ம வச்சிருக்கிற பங்குகள் இன்ட்டு அந்த ஃபேஸ் வேல்யூ நமக்கு பே பண்ணியே ஆகணும். அந்த கம்பெனி க்ளோஸே ஆகிட்டா, க்ளோஸ் பண்ணுற நிலைமைக்கு வந்துட்டாலும் நம்மளோட அந்த ஃபேஸ் வேல்யூன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அதை வந்து நமக்கு திரும்ப அவங்க செலுத்தியே ஆகணும். ஸோ அது வந்து ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு மாதிரி 10 ரூபாயில இருந்து 5 ரூபாய்,
₹2 இந்த மாதிரிலாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் அதை வந்து நம்ம ஃபேஸ் வேல்யூ பார்த்து தான் அந்த ஸ்டாக் வாங்கணும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லுவாங்க. ஸோ ஃபேஸ் வேல்யூக்கும் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் ₹2000 இருக்கும், ஆனால் அதோட ஃபேஸ் வேல்யூ ₹10 தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து முகப்பு விலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபேஸ் வேல்யூவோட அர்த்தம் வந்து இதுதான். ஸோ இது வந்து ஒவ்வொரு கம்பெனியும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான டிஃப்ரெண்டான ஃபேஸ் வேல்யூவில் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம ஒரு ஸ்டாக் வாங்குறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வேல்யூ செக் பண்ணிட்டு வாங்கணும் அப்படின்னு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க. அடுத்த வார்த்தை வந்து 52 week high 52 week low. ஸோ 52 week high அப்படின்னா 52 வாரத்தில் அந்த குறிப்பிட்ட பங்கு எந்த ஹை லெவலுக்கு போயிருக்கு அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்லுவாங்க. அந்த ப்ரைஸ் தான் 52 week high அப்படின்னு சொல்லுவாங்க. 52 வாரத்தில் அந்த பங்கோட விலை எந்த ஹையை தொட்டுச்சு அப்படிங்கிறது தான் 52 week high. அதே மாதிரி 52 week low. ஸோ அந்த 52 வாரத்தில் அந்த பங்கு என்னைக்கு வந்து லோ, அந்த இப்போ 50 ரூபாய்க்கு இன்னைக்கு ட்ரேட் ஆகுது, நேற்று வந்து 45 ரூபாய்க்கு ட்ரேட் ஆச்சு, முந்தா நேற்று டே பிஃபோர் எஸ்டர்டே வந்து 40 ரூபாய்க்கு ட்ரேட் ஆச்சு. ஸோ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அந்த ஸ்டாக் வந்து 38 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்னா அந்த 52 வாரத்தில் அது ஃபஸ்ட்டு டைம் டச் பண்ண அந்த லோ, அது இருக்கிறதே லோ ப்ரைஸை தான் வந்து அந்த 52 week low அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து மார்க்கெட் வந்து புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா அந்த 52 week high வந்து நம்ம டச் பண்ணலாம். ஸோ அப்போ வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி 52 week low வந்து பேரிஷ் ட்ரெண்டில் இருக்கும்போது அது டச் பண்ணுச்சு அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இப்போ ஒரு ஸ்டாக் வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து 52 week high கிட்ட இருக்கா 52 week low கிட்ட இருக்கா அப்படின்லாம் செக் பண்ணி சில பேர் வந்து இன்ட்ராடேவோ சாரி லாங் டேர்ம் வாங்குறவங்க இந்த மாதிரி டெக்னிக்கல் கூட நிறைய பேர் யூஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேன். அடுத்தது வந்து ஆல் டைம் ஹை லோ, அந்த ஸ்டாக் லிஸ்ட் ஆனதுல இருந்து தற்சமயம் வரைக்கும் அந்த ஸ்டாக் தொட்ட ஹை ப்ரைஸை தான் ஆல் டைம் ஹை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த பங்கு அந்த லிஸ்ட் ஆனதுல இந்த ஐபிஓல பிரைமரி மார்க்கெட்ல லான்ச் ஆகி செகண்டரி மார்க்கெட்டுக்கு வந்து லிஸ்ட் ஆனதுல இருந்து அந்த இன்னைக்கு ட்ரேட் ஆகிற நாள் வரைக்கும் லோ ப்ரைஸ் எதை தொட்டிருக்கோ அதை தான் வந்து ஆல் டைம் லோ அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து அப்பர் சர்க்கியூட் லோயர் சர்க்கியூட். ஸோ இந்த வார்த்தை இது என்ன மீனிங்னா, இப்போ ஒரு ஸ்டாக் ஒவ்வொரு ஸ்டாக்கும் வந்து அவங்க நினைச்ச மாதிரி எவ்வளோ வேணாலும் ஒரே நாளில் ஹை போகலாம், அதே மாதிரி எவ்வளோ வேணாலும் ஒரே நாளில் அவங்க கீழே இறங்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஒரு கிரிட்டீரியா வச்சுருப்பாங்க. இன்னைக்கு இந்த பங்கு வந்து இவ்வளோதான் ஏறணும், 2%, 5%, 10%, 20%. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் ஒரு லிமிட் இருக்கும். ஸோ அந்த ஸ்டாக் வந்து அந்த பர்சன்டேஜை தொட்டுடுச்சு அப்படின்னா அது அப்பர் சர்க்கியூட் ஆகிடும். ஸோ அந்த ஸ்டாக் அதுக்கப்புறமா ட்ரேடு ஆகாது அன்னைக்கு. ஸோ அது வந்து அப்பர் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த ஸ்டாக்கு அந்த குறிப்பிட்ட பர்சன்டேஜுக்கு கீழே ட்ரேட் ஆகுது, இப்போ 20% இந்த ஸ்டாக் ஒரே நாளில் இறங்கிடுச்சு, டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா அதை வந்து லோயர் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து மக்கள் வந்து மேற்கொண்டும் வந்து இப்போ நான் வாங்கியிருக்கேன் ஒரு ஸ்டாக்கு, ஸோ இவ்வளோ இறங்கிடுச்சா எனக்கு மேற்கொண்டும் லாஸ் புக் ஆகாமல் இருக்கணும், இவ்வளோ தான் வந்து என்னோடய ஒரு கேபிட்டல் வந்து லாஸ் ஆகும் அது அந்த மாதிரி. அதே மாதிரி ப்ளஸ்னால் இவ்வளோலாம் லிமிட்டட் ப்ராஃபிட் அப்படிங்கிற மாதிரி தான் இது ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்பர் சர்க்கியூட் லோயர் சர்க்கியூட்லாம் எப்போல்லாம் மேக்ஸிமம் நடக்கும்னா அந்த ஸ்டாக்கை பற்றி ஒரு நியூஸ் வந்திருக்கு, அந்த கம்பெனியை பற்றி ஒரு நியூஸ் வருது, ஒரு விஷயம் வந்து அதை ரியாக்ட் ஆகும்போது இந்த மாதிரி அப்பர் சர்க்கியூட்டும் டச் பண்ணும், நெகட்டிவ் நியூஸ் வரும்போது லோயர் சர்க்கியூட்டும் டச் பண்ணும். ஸோ அதுதான் வந்து நாம அப்பர் சர்க்கியூட் லோயர் சர்க்கியூட் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்றோம். அடுத்தது லாங் பொசிஷன். இப்போ நீங்க ஒரு ஸ்டாக்கை வந்து லாங் அப்படின்னாலே என்ன சொல்றது, லாங் தான் போயிட்டு போகிறது. ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து பை பண்றோம் அப்படின்னா அது வந்து லாங் பொசிஷன் அப்படிங்கிறது. ஸோ மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து இப்போ பாசிட்டிவாக இருக்குது, புல்லிஷாக இருக்குது. ஸோ நான் வந்து என் பொசிஷனை லாங் பொசிஷன், லாங் பொசிஷன் லாங்கில் வந்து நான் பை பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம் போகிறது. ஸோ என் ஸ்டாக்கை நான் பை பண்ணி வைக்கிறேன், நான் லாங் பொசிஷன் வச்சுருக்கேன் அப்படிங்கிறது தான் லாங் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஷார்ட் பொசிஷன், நாம் வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து செல் பண்ணுறது தான் வந்து ஷார்ட் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இப்போ இந்த லாங் பொசிஷன் ஷார்ட் பொசிஷனை வந்து ஒரு டீலர் கிட்ட நீங்கள் இப்போது நான் முத சொன்ன மாதிரி ஒரு டீலர் கிட்ட நீங்கள் ஆர்டர் போடுறீங்க, கால் பண்ணி ஆர்டர் போடுறீங்க அப்படின்னா இவங்க வந்து இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா அவங்க சார் புல்லிஷாக இருக்குது, பேரிஷாக இருக்குது,
என்ன என்னாச்சு இந்த ஸ்டாக்ல ஏன் ட்ரேட் ஆகலனா சார் இன்னைக்கு இதுல அப்பர் சர்க்கியூட் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க கம்யூனிகேட் பண்ணும்போது டீலர்ஸ் கிட்ட வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டீடைல்ஸை நான் இப்போ அப்லோட் பண்ணியிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வேர்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் தனியாக ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன், அந்த வீடியோவை கூட இந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே கூட கொடுக்குறேன், நீங்க வேணும்னா கூட அதெல்லாம் யூஸ் பண்ணி தெரிஞ்சு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தா இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். இதை பற்றின கருத்து இல்லை உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஒரு வேர்டோட மீனிங் தெரியணும் அப்படின்னா கூட நீங்க அதை கீழே கமெண்ட்ல கொடுக்கலாம், இல்லை எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பலாம், இல்லை மெயில் கூட பண்ணலாம். ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோட உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்போஸ் நீங்கள் இன்னும் தமிழ் ட்ரேடர்ஸ்ன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நீங்கள் அடுத்தடுத்த வீடியோவை உடனுக்குடனே பார்க்கலாம். ஸோ நன்றி, வணக்கம்.